கறி பிடிக்காதுக்கு இந்த ஐடியா. இது படிச்சா கறி பிடிக்காது, மண்ணுல ஒட்டிட்டு நம்ம கழுவுறப்ப ஈஸி ஆயிரும். நெருப்பு பத்திச்சு கை கழுவிக்க. அண்ணே சமையல் எக்ஸ்பர்ட் தான். வெல்கம் டு லெமுரியன். ஓகே, நம்ம எப்பயுமே வழக்கமாக வந்து கேம் தான் பார்ப்போம். இன்னைக்கு தான் ஃபுட் சேலஞ்ச், அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. நம்மளே சமைச்சு சாப்பிட்ற ஃபுட் சேலஞ்ச். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேச்சரில் இவன் பெரிய ஆத்து, சூப்பராக செஞ்சு சாப்பிட போகிறோம். லெமுரியன்ஸ் டீம் ஓனர் கேட்டா போகிற அடுத்த வந்து மிஸ் பண்ணுவேன். லைட்டாக பொன்னேரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து கருவியில் ஃபீல் வருது. போதும் போதும்னு சொன்னால் தனபால் வந்துட்டு இல்லை இது பத்தாது அப்படிங்குது. நம்ம எப்ப வர சொல்லக்கூடாது. நம்ம வந்து சாப்பிட்றதுல கிங்கு, அவன் செய்யறதுல கிங்கு. எப்பவுமே சாப்பாடு போறவங்க தெய்வம். அந்த தெய்வம் பாருங்க பக்கத்துல. டேஸ்ட் எப்படி இருக்கு? அவசியம் ஒரு வழியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தம் போட்டுருக்கு, முடிஞ்சு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர். அங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா வந்துடுடா. Ladies and gentlemen, are you ready? ஓகே காய்ஸ், மற்ற கேம்லாம் நம்ம ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. ஃபுட் சேலஞ்சுங்கவும் இன்னைக்கு போட்டி போட்டு நிற்கிறாங்கல்ல. இப்போ வந்து எட்டு பேர் இருக்காங்க, ஆனால் சேலஞ்சுக்கு நாலு பேர் தான் நம்மளுக்கு தேவை. அதனால வந்து நம்ம சூஸ் பண்ணுறது எப்படின்னா, கண்ணை கட்டிக்கிட்டு ரெண்டு பிரியாணி இருக்கு, அதில் ஒரு அதிகமாக இருக்க பிரியாணி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் கேமுக்கு செலக்டர். நம்ம வந்து இது கண்ணை பொத்திக்கணும். லெஃப்ட் ரைட் சொல்லணும். ரைட் எனக்கு ரைட்டு தப்பு, இதில் தான் அதிகமாக இருக்குது. இவன் மாஸ்க் போட்டிருக்கான், அதனால கண்ணை பொத்த தேவையில்லை. சரி சரி, வாடா வாடா. இப்போ வந்து ஒரு தடவை சின்ன கம்மியாக பிரியாணி இருக்குது, ஒரு தடவை அதிகமாக இருக்குது. ரைட்டா லெஃப்ட்டா? ரைட்டா லெஃப்ட்டா? லெஃப்ட்டு. ஓ செலக்டர் தான், தமிழ் செலக்டர். ராஜுக்கு கண்ணாடி மேல கண்பத்தி, அதான் கருப்பு கண்ணாடி போட்டுருக்கோம், தெரியாதுடா. ராஜு தெரியும். ஆமா, எனக்கு ரைட்டா இல்ல, இந்த இதுல இருக்கிறது இல்லையா, கீழே இருக்கிறது. உனக்கு ரைட்டா லெஃப்டா? எனக்கு லெஃப்ட். ஏ ராஜு, ராஜு கொஞ்சம் டஃப் காம்படிட்டர் தான். பாடிய பாத்தீங்களா, பிரியாணி வாசம் நல்லா அடிக்குது. கிட்ட கொண்டு போ. கெஸ் பண்ணிடுவீங்க போல, ரெண்டு பிரியாணி தான். எந்த பக்கம் வந்து பார்த்தா கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் பா, லெஃப்ட். ஏய் தப்பு, இவன் எல்லாம் அதிகம். பாரு தடபால் வந்து மாஸ்டர் பா, அதனால வந்து பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு வந்து எல்லா விதையும் தெரியும். இவன் செஃப், வாட கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. என்ன தடபால் தப்பா சொல்லிட்டீங்க, நீங்க மாஸ்டருங்க, நீங்க போய் இப்படி சொல்லலாமா? ஓகே, ரைட் தான், கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாம். ஓகேடா, கரெக்ட்டா மாஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ஓகே, நாலு பேர் வந்தாச்சு, கேம் ஆரம்பிச்சிரலாமா? ஆ, கேம் ஆரம்பிச்சிரலாம். 10 நிமிஷத்துல யார் அதிகமா சாப்பிறங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். சோ இந்த டப்பா வந்து நமக்கு அரை கிலோ பிடிக்குது. சோ எல்லாத்துக்கும் ஒரு டப்பா ஃபர்ஸ்ட் வைப்போம். எல்லாத்துக்கும் ஒண்ண மட்டும். ஓகே ஓகே, ஓட்றாத சவாலஞ்ச. ஏய், இவ்வளவு சாப்பிடுறது இது அதிகமா இருக்கும்டா. அதே நாலா எடுத்து வச்சிரு. சும்மா வச்சுக்கலாம். சாப்பிடுற கேம் தானே. என்ன ஸ்பூன் எதுக்கு அப்புறம்? ஸ்பூனு சாப்பிட்றவங்க நல்லா வெறி கொண்டு வந்தாங்க. ஆனால் சேலஞ்ச் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்பூனில் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கையில் சாப்பிடணும். அது 10 நிமிஷத்தில் யார் அதிகம் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். நான் கையிலே சாப்பிட்டுக்கிறேன் பா, எனக்கு ஸ்பூன்லாம் வேணாம். சேலஞ்சு இல்லாட்டி நான் கேம் விட்டு வெளியே போய் ஆள் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ காரமாக இருக்கு, செம்ம காரம். எனக்கு காரமே ஆகாது, காரம் ரொம்ப இருக்குது. யம்மி யம்மி. தனமாடி செம்மையா பண்ணிருக்கேன், நேரமே இல்லை.
சும்மா பிரியாணின்னு எழுதி கொடுத்தாவே சாப்பிடுவோம். இன்னைக்கு இலை ஃபுல்லா சேலஞ்சு செம்மையா இருக்கு. லெக் பீஸ் கையில சாப்பிட்டேன். அது ஓகேவா? மத்த பீஸ் இந்த பீஸ் கணக்கிலே கிடையாது. ஒரு லெக் பீஸ் வாங்கி ஐயோ முடிஞ்சு முடிஞ்சு இதுக்கு மேல கையில சாப்பிடலாம். தண்ணி வேணுமா? தண்ணி இந்த கேட்டை போடுறோம். இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்காட்டி கேட்டை போடுது. வரமாட்டேன். மட்டும் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. வெளியே நின்று போட்டு முட்டும் கிடையாது. வெளியே இருக்கும் எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. முடியல ராஜும் பாரு கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. ஐயோ ராஜா தனபாலா நாலு மூணு தனபாடி ஒண்ணு பத்து நிமிஷம் கேட்டை போட்டுருச்சு. ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு தமிழ் ஃபோர்த்து. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.